ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடிகை வந்து இந்த எல்லாருக்குமே வந்து பிடிச்சமான ஒரு நடிகையாக வந்திருக்காங்க. ஒரு 15 வருஷத்துக்கு மேலாகவே வந்து பிடிச்சமான நடிகை, கவர்ச்சியான நடிகை, அவங்களுக்கு இருக்கிற மாதிரி அந்த இடைக்குழி யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு நடிகை. முன்னாடி சிம்ரன் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் சிம்ரனுக்கு அப்புறம் அந்த இடத்த பூர்த்தி பண்ணது இவங்க தான் அப்படின்னு வந்து இவங்க மேலே வந்து எல்லாருக்குமே ஒரு க்ரஷ் இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ரொம்பவே தாராளம் காட்டக்கூடிய இந்த குட்டி நம்பர் நடிகை கரியருக்காக கண்ணா பின்னானு இறங்கி வேலை செய்யறதுக்கு ரெடியாக இருக்காரு. ஸோ கல்யாணம் காட்சியெலாம் அதுக்கு வேணாம், இப்போவும் எனக்கு பட வாய்ப்புகள் கிடைக்குது, இப்போவும் என்னுடைய கவர்ச்சிக்கு வந்து எல்லாருமே அடிமையாக தான் இருக்காங்க, அதனால் நான் இப்போவும் முன்னேறி தான் போவேன் அப்படின்னு சொல்லி இறங்கி வேலை செஞ்சுருக்காரு இந்த நடிகை. ஸோ நடிகைகள்கிட்ட அழகு இருந்துட்டாலே அவங்க வந்து என்ன வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்றதுக்கு ஏற்ப சில நடிகைகள் மற்றவங்களுடைய இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு தாராளமான அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய தயாராகிடுறாங்க. ஸோ அந்த வகையில் வந்து கோலிவுட்ல குட்டி நம்பர் நடிகையா இவரை வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து ஹீரோயின் ஒருத்தர் செஞ்ச காரியம் தான் தற்போது பேசு பொருளாக மாறி இருக்கு கோலிவுட் வட்டாரத்தில், அதுவும் வந்து இந்த வயசில். அதுதான் வந்து முக்கியமான மேட்டர். ஸோ ஆரம்பத்தில் வந்து சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் மூலம் சினிமாவுக்குள் நுழைந்த இவர் ரொம்ப சீக்கிரமே முன்னணி படங்களில் வந்து நடித்து பெரிய ஹீரோயின் ஆயிட்டாரு. ஸோ அவர் செய்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம். அது வந்து ஒரு சில கான்ட்ரவர்ஷியலான ஒரு நியூஸும் வந்து இவரையே வந்து இவரை பற்றி கிரியேட் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயமும் கூட இவருக்கு ட்ரெண்டிங்கில் வந்து வர வச்சது. ஒரு சில படங்கள் நடித்ததுக்கப்புறம் இளமையான நடிகருடன் வந்து அழகும் திறமையும் இருப்பதை பார்த்து அவர்கிட்ட வந்து காதலில் விழுந்துட்டார். அதனால் கொஞ்ச காலம் வந்து அவர் கூட லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்களுடைய சங்கதி எல்லாம் வெளியே அம்பலமானதால் அந்த நடிகர் குட்டி நபர் நடிகையிடம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். ஆனால் அவரை வந்து கல்யாணம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நடிகரை வந்து டாட்டா காட்டிட்டு கழுதி விட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. அவர் வந்து ஒரு தெலுங்கு நடிகர். ஸோ அதுக்கப்புறம் வந்து வாய்ப்புகள் குறைஞ்சதால இயக்குனர் ஒருத்தர்கிட்ட நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு வந்து பெற்றாரு. ஸோ இவருடன் தொடர்ந்து நெருங்கி பழகும் வாய்ப்பை இவருக்கு கிடைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சில சினிமா வாய்ப்புகள் கரியரை தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா அந்த டைரக்டருக்கு மோசமான விஷயத்தில் வந்து இறங்கி அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய தயாராகிட்டாரு. ஸோ அதன் மூலமாகவே வந்து ஒன்று ரெண்டு படங்கள் வாய்ப்பும் அவருக்கு வந்து கிடைச்சிது. இருப்பினும் இவரை தொடர்ந்து பல கிசுகிசுகள் வெளியே வந்ததால் மார்க்கெட்டில் இவருடைய மவுஸ் வந்து குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் பல அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளை செஞ்சு அதுக்கப்புறம் வந்து தற்போது கைவசம் வந்து இப்போ 3 படங்களை வந்து வச்சுட்ருக்கிறாரு இந்த நடிகை. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது சினிமாவில் தனக்குன ஒரு இடத்த வந்து பிடிச்சிட்டோம், ஸோ அந்த பிடிச்ச இடத்த தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே போராடிட்டு இருக்காரு. ஸோ ரொம்ப இதுக்கு மேலேயும் பிரபலம் ஆயிடணும் ஆல் இண்டியா லெவலில், இப்போ வந்து சவுத்தில் இருக்கும், அதுக்கப்புறம் பாலிவுட்லேயும் போயிட்டு ரொம்பவே பிரபலம் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி அதுதான் என்னோட நோக்கம் அப்படின்னு சொல்லி இறங்கி செஞ்சுருக்காரு. அதற்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போக நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை திரைமறை விஷயங்களை வந்து பண்ணி தான் இருக்காரு இந்த நடிகை. ஸோ அந்த சின்ன நம்பர் நடிகை எட்னான்றது உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸோ 9 பெருசா 3 பெருசான்னா சின்ன நம்பர் வந்து 3 இல்லையா? ஸோ அதனால தான் வந்து இந்த ஹிண்ட்டு. ஸோ இதை பற்றி இவங்களை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். யார் இந்த நடிகை அப்படின்றத உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் சேனலுக்கு ஜாயின் பண்ணுங்கள். அதில் போஸ்ட் பண்ணுற ஆக்ட்ரஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.